ஹே கியூட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரோஷினி ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா நான் தான் ரோஷினி. இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் கிரில் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், கஸ்தூரி மீத்தி அதாவது வெந்தய காஞ்ச வெந்தய இலை, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், இதோட தேவையான அளவு உப்பு. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய். ஸோ இதெல்லாம் கலந்து ஒரு பேஸ்ட்டாக தயாரிச்சுக்கோங்க. பேஸ்ட்டோட குவான்டிட்டி வந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வெஜிடபிளோட குவான்டிட்டியை பொறுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெடியான பேஸ்டில் நம்ம மஷ்ரூம், பன்னீர், கேப்சிகம் இதெல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ நம்ம கிரில் பண்ண போகிறதுனால இந்த மாதிரி பன்னீர்லாம் நல்லா க்யூப் க்யூபாக, அதே மாதிரி மஷ்ரூமும் வந்து நல்லா ஃபுல்லாக பெருசு பெருசாகவே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா ஊறணும், அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கணும், அதுக்காக நல்லா ஊற வச்சுருங்க. ஸோ இது சார்கோல் கிரில் செட்டுன்னு சொல்லி அமேசானில் வாங்கினோம். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் லிங்க் அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுறேன். சீரியஸாகவே இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் அடிக்கடி கிரில் செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அப்புறமேட்டுக்கு சார்கோல் ரெடியானதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் வந்துட்டு கிரில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நார்மலாக வந்து நம்ம பேனில் பன்னீர் மஷ்ரூம்லாம் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி கிரில் பண்ணி செய்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, பன்னீர் நல்லா குக் ஆகிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.